சூடி கொடுத்த சுடற்கொடி தொல்பாவை பாடி அருளல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாங்கடமா வண்ணமேலல்கு ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ஆண்டாள் நமக்கெல்லாம் தந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்திற்கென்றே நோன்பு நோற்பதற்கு வாய்ப்பாக திருப்பாவை என்கின்ற தீந்தமிழ் செய்யுளை தினந்தோறும் மனனம் செய்து கண்ணனம் பெருமானுடைய கழறடியை பற்றினால் கவலைகளெல்லாம் போக களிப்புற வாழ்வாம் என்கின்ற அரிய தகவலுக்காக ஒரு பாடலை நமக்கு கொடுப்பது போல இன்றைய பாசுரமானது அமைந்திருக்கிறது. உள்ளிர்வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் கோதரி கண்ணினாய் உள்ளம் குளிர குடைந்து நீடாராதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் சதிந்து கலந்தேலோர் எப்பாவாய் என்கிறது அந்த பாடல். இதிலே புள்ளின் வாய் கீண்டானை கண்ணன் மாயச் செயல்களில் செய்வதில் வல்லவன் என்பது அனைவரும் அறிந்ததே. ஞானோபதேசமாக கீதையை சொல்லி கீதாச்சாரியனாக விளங்குகின்ற பெருமான் இன்று இவர்களெல்லாம் கோபிகைகளெல்லாம் போற்றி புகழ்கின்ற கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய மாயச் செயல்களிலே ஒரு பறையனுடைய வாயை அந்த வகாசுரன் என்கின்ற ஒருவனுடைய வாயை வந்து அரக்கரை வந்து வேடிக்கையாக வருகிறான். அவன் பறவையாக வந்து காட்சியளிக்கின்ற பொழுது அழகாக கொக்கு போல நின்று நிற்கிறான். ஓடுமீன் ஓட உருமீன் வருமடமும் வாடி நிற்குமாம் கொக்கு என்பது பாடல். அதுபோல இவன் வந்து அழகாக கண்ணன் பக்கத்தில் நின்று வேடிக்கை காட்டி பிறகு இவனை வதம் செய்யலாம் என்று நினைக்கின்ற பொழுது கண்ணன் பெருமானுடைய வாயை கிழிக்கின்றான். அவனை அழிக்கின்ற ஒரு அற்புத காட்சியினை நினைவுபடுத்தி உள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை என்று ஒரு தொடரை சொன்னார். அப்பொழுது நல்ல அரக்கன் என்கின்ற ஒருவன் இருந்திருப்பான் என்பது இதன் மூலம் நமக்கு நன்கு புரிகிறது. யார் அப்பொழுது நல்ல அரக்கன்? அந்த இடத்திலே அண்ணனுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லி அண்ணன் ஏற்கவில்லை என்று சொன்னன் ராவணனிடத்திலே பிரிந்து வந்து ராமபிரானிடத்திலே அடைக்கல போதன வீடனன் நல்ல அரக்கன் என்பதை நினைவுபடுத்துகிறார். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே, ராவணனை வந்து எப்படி அழித்தார்? கிள்ளுவது போல கீரை எல்லாம் கிள்ளுவார்கள் என்று சொல்வார்களே அதுபோல் கிள்ளினானும் இந்த கிள்ளுதல் என்று சொன்னோடனே ஒரு பழம்பாடலை இந்த இடத்திலே பொருத்தி பார்க்கலாம். இரண்டு கைகள் பேசி கொண்டதாம். நம் நாட்டிலே ஒரு பழமொழி சொல்கிறார்கள், பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று சொன்னார். தமிழர்களெல்லாம் வீரம் புரிந்தவர்கள், போர் எண்ணில் புகழும் புனைகடல் மறவர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த ஒரு தொடரை சொன்னால் படைக்கு போய் பிந்து வரலாம் என்று சொன்னார். இந்த கிள்ளி களைதல் என்பதற்கு ஒரு பாடல் எழுதினார். இடது கையானது ராமபிரானுடைய அப்படி முன்னே போய் நின்று கொண்டு நிற்கிறது. ராவணனுக்கும் நடக்கக்கூடிய போர், இந்த வள்ளல் விற்பிடித்த செங்கை வஞ்சகத்தி எதிரே நிற்ப உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமா என்று இடது கை வலது கை பார்த்து கேட்கலாம். அன்னம் சாப்பிடுகிற பொழுது, பெரியவர்கள் வருகின்ற பொழுது, மற்ற எல்லாவைகளுக்கும் முன்னே வந்து நிற்கின்றாயே, நான் எதிரே வந்து போர்க்களத்துக்கு நின்றேன்னு சொன்னால் நான் தான் முன்ன நிற்கிற ராவணன் முன்னால் நீ பின்னால் போயிட்டியே என்று கேலி செய்கிறதாம். அதற்கு வலது கை சொல்லுகிறதாம், துள்ளவோ முடிகள் பத்தும் துணிக்கவோ ஒவ்வொன்றாக கிள்ளவோ என்று ராமன் கிளர் செவி கேட்கின்றேனே என்கின்ற ஒரு அருமையான நயமான பாடல். அந்த பாடலை இங்கே பொருத்தி பார்க்கலாம். கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார், பாவைக்காக பாவை நோன்பு நோற்பதற்காக அங்கே வந்து சேர்ந்து விட்டார்கள். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, இதற்கு ஒரு புது நயமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். வியாழக்கிழமை முடிந்து வெள்ளிக்கிழமை வந்தது என்பது சொல்வது அல்ல. வெள்ளி என்பது என்ன? சுக்கரனுடைய ஆட்சியாக இருக்கக்கூடியது பணம். வியாழன் என்று சொன்ன அறிவு, இப்பொழுதெல்லாம் அறிவு பணத்தால் விலை போகிறது என்பதையும் குறிப்பாக சொல்லியிருப்பது போல நாம் பொருத்தி கொள்ளலாம். புள்ளும் சிலம்பினான் போதறி கண்ணினாள், அழகிய கண் வடிவை உடையவனே,
உள்ளம் குளிர குடிந்து நீராடாதே. பள்ளி கிடத்தியோ வாவாய் நன்னாளாய். நீ தூங்கிக் கொண்டிருக்காமல் கள்ளம் தவிர்த்து நீ எங்களுடன் நோன்பு நோற்பதற்காக வருக என்று சொல்வது போல ஒன்று அமைந்திருக்கிறது. எதை ஒத்த ஒரு ஆழ்வார் என்று சொன்னார், தொண்டரடிப்பொழி ஆழ்வார். திருமாலை திருப்பள்ளி ஏற்றி என்கின்ற அருமையான பதிகங்களை எல்லாம் நமக்கு பாடல்களை தந்திருக்கூடியவர். திருமாலை அறியாதார் திருமாலை அறியார் என்று சொல்வார்கள். அத்தகைய ஞான பாடல்களை தந்த அடியாரை போல இருக்கக்கூடிய இந்த பெண்ணை எழுப்பி எங்களெல்லாம் வாருங்கள், அந்த பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமையை நாமெல்லாம் பாடுவோம், அதனை கண்ணனின் பெருமான் என்று சொல்கிறார்கள். நாமும் தினந்தோறும் கண்ணனின் பெருமானை போற்றி போற்றி வழிபட்டு எல்லா நலங்களையும் ஒரு சேர பெறுவோமாக.